மேடம் சொல்லுங்க மேடம். வணக்கம், என்னோட பேசும்போது நம்ம சூப்பர் சூப்பர் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்தோம்னா வாங்கி ஒரு நாள் பூஜை ரூம்ல வைப்பாங்க, வச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அது காஞ்சோன்னா தூக்கி போட்டுருவாங்க. அதே நம்ம இந்த மாதிரி போட நேரம் இது அப்படியே பேக்கிங் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, பூஜை ரூம்ல எப்பவுமே அப்படி இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல நமக்கு இப்ப வடகாப்பு ஃபங்க்ஷன் வரச்சுமையும் வடகாப்புக்கு நம்ம எப்பவுமே ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி கொடுப்போம், அது வந்து செலவா போயிடும். ஆனா இது வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகுறதுல அவங்களுக்கு ஒரு பேபியை நம்ம கிஃப்ட் பண்றாங்க. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீபாவளி டைம், திருக்கார்த்திகை டைம்லாம் இந்த மாதிரி அவங்க தயா கொள்கிற நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பூஜை ரூம்ல வச்சுக்கலாம். நம்ம பூஜை பண்ண நேரத்துல எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே போல நிறைய பூஜை டைம்ல எல்லாம் இது வந்து குங்குமச்சம் இதெல்லாம் பூஜை டைம்ல வந்து நவராத்திரி டைம்ல வந்து கிஃப்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கீச்சைன், இதெல்லாம் கீச்சைன் குட்டீஸ்க்கு எல்லாம் இப்போ ஒரு இந்த நாள் அப்படிலாம் வருது, அப்படிலாம் வரனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாட்டர் மெலன், பிஸ்கட், சாக்லேட் இதெல்லாம் வந்து அவங்க நம்ம வேணாலும் பிளாஸ்டிக்ல கொடுக்கணும், அதை அந்த டைம் வாங்குவாங்க, அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அப்படி போடுவாங்க. இது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து கை வச்சு அவங்க என்ன பண்ணாலும் எதுவுமே ஆகாது, குட்டீஸ் வாயில வச்சாலுமே எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி நல்ல இதா இருக்கும். இப்போ நவராத்திரி டைம்ல வந்துட்டு விநாயகர், சிவன் எல்லா இதுவுமே வந்துட்டு நமக்கு மண்ணில் அப்புறம் பிளாஸ்டிக்ல எல்லாமே கிடைக்குது, எலிஃபென்ட் எல்லாமே. இது வந்து இதுவே நூல்ல பண்ணிருக்கோம், எத்தனை இயர் ஆனாலும் இதோட குவாலிட்டி மாறவே செய்யாது, அப்படியே இதுவே வாஷபிள் தான். நீங்க வந்து எதெல்லாம் வச்சு வாஷ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அது இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாய்ஸ், டாய்ஸ் வந்து இது மாதிரி பார்வி எல்லாம் போட்டுட்டு பார்விக்கு வித விதமா ட்ரெஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வந்து இப்போ வேலண்டைன்ஸ்க்காக பண்ணணும், இதை வந்து போட்டோ ஃப்ரேம் வச்சு லைட்டிங், லைட்டிங் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாவது என் கஸ்டமர் என்ன மாதிரி போட்டோ கேக்குறாங்க, அந்த மாதிரி அவங்க என்ன கான்செப்ட்ல கேக்குறாங்க, வெட்டிங் கான்செப்ட்ல என்ன கான்செப்ட், அந்த மாதிரி அவங்களுக்கு இது பண்ணுங்க. மினியேச்சர் போட்டோ ஃபிரேம் வந்துருக்கு, மினியேச்சர்ல அவங்க என்ன கான்செப்ட், இப்ப இதுல அவர் ஸ்டேக் பண்ணா லவ் போட்டுருவோம், பண்ணிருக்காங்கன்னா ஹோம் போட்டு கொடுக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா பொக்கே, இப்போ வந்து என்ன பொக்கே கொடுக்குறாங்க, 300 வந்து பொக்கே கொடுக்குறாங்க, அது கொடுத்துதான் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் இருக்கும். இது வந்து பொக்கே கொடுத்தாங்கன்னா இந்த பொக்கே அவங்க பொக்கையா யூஸ் பண்ணிக்கலாம், 2 இன் 1. இந்த பொக்கே அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதை மாத்திட்டாங்கன்னா இது உங்களை காண்டாக்ட் பண்ணல.